வணக்கம் நண்பர்களே. தக்காளி சாதம், தக்காளி சோறு அப்படின்னு சொன்னாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த தக்காளி சோறை வந்து ரெண்டு விதமாக பண்ணலாம், ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது. ஒன்று வந்து தக்காளி தொக்கு ரெடி பண்ணி நம்ம சாதம் வடித்து ரெண்டையும் கலந்து கொடுக்கறது. இன்னொன்று கொஞ்சம் ஹைப்ரிட் மெத்தட், எப்படின்னா நம்ம ஒன் பாட்டில் பண்ணுவோம். அந்த ஒன் பாட்டில் பண்ணுறதும் நாம் வந்து பாஸ்மதி ரைஸ் வச்சு பண்ணுவோம். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தக்காளி ரைஸ் பிடிக்காது அப்படின்னு சொல்கிற ஒரு சிலருமே கூட இந்த ரைஸை விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம ஊரில் வந்து பிரியாணிக்கு ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க. இது கிட்டத்தட்ட பிரியாணி மாதிரியும் இருக்கும், தக்காளி சாதமும் மாதிரியும் இருக்கும், ரெண்டு மாதிரியும் இருக்கிற இந்த விஷயம் எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ அதுதான் இன்னைக்கு நாம பண்ண போறோம். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். இதெல்லாம் நமக்கு தேவையான பொருட்கள் அரிசி 2.5 கிளாஸ் எடுத்திருக்கேன். அது ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இப்போது வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். நீளமாக 4 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 4 சின்னதாக பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறையவே ஒரு 2 கை நிறைய கொத்தமல்லியும் சரி புதினாவும் சரி எடுத்துட்டேன். புதினா கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாகவே போடலாம். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா வெறும் மிளகாத்தூள் தான் நான் போடணும். பியூர் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, பியூர் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன். அது நம்ம கலருக்காக நான் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா புளிச்ச தயிர் யூஸ் பண்ணியிருக்கேன். புளிச்ச தயிர் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் லெமன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான மற்ற விஷயங்கள் இந்த பட்டை கிராம்பு லவங்கம் இதை எல்லாமே. ஒரு 2 தேக்கரண்டி எண்ணெய். ஸோ நம்ம தாளிக்க வச்சுருக்க விஷயங்கள்லாம் அப்படி போட்டுக்கணும், பட்டை கிராம்பு அந்த மாதிரியான விஷயங்கள். இப்போ நம்ம கீறி வச்சுருக்கோம் 4 பச்சை மிளகாய், அந்த 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளம் நீளமாக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது இது போட்டு நல்லா வதக்கணும். இப்போ என்னன்னா அந்த வதக்கிற மேட்டர் தான் ரொம்ப முக்கியம். நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், உங்களுக்கே தெரியும், நல்லா வதக்கணும்னு சொல்லுவேன். பர்டிகுலர்லி இது பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் தக்காளி சேர்ப்பேன், மற்ற விஷயங்கள் சேர்ப்பேன். எல்லாத்தையுமே நல்லா வதக்க விட்டுருவேன். பெருசாக தெரியாமல் அந்த கண்ணுக்கு தெரியாமல் இருந்தால் நல்லா இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஓகேவா, கலரே மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். கொஞ்சம் அந்த மாதிரி டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்போவுமே தக்காளி சாதத்தில் கொஞ்சம் நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவேன், நல்லாயிருக்கும் சூப்பராக. இப்போது நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப இஞ்சி பூண்டு ஸ்மெல் இருந்தால் பிடிக்காது அப்படின்றவங்க கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பச்சை வாசம் அடங்கினதுக்கப்புறம் நாம் அது வெட்டி வச்சுருக்கோம். அந்த 4 தக்காளி சேர்த்து வதக்க ஆரம்பிச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கணும், இந்த தொக்காயிடும் உள்ள ஊர் தெரியாமல் அந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். உப்பு பார்த்து போட்டுக்கோங்க, உப்பு நீங்கள் எப்பவுமே பார்த்து போடுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, சேர்த்து பார்த்து பார்த்து. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து 3/4 வந்து வதங்கிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்க்கணும். எல்லாமே வேணாம், கொஞ்சமாச்சும் மிச்சம் வச்சுருங்க, கொஞ்சத்தை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாம் போடுங்க. இப்போ நம்ம போட்டிருக்கேன் இந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி போட்டு பேஸ்ட் புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து கமகமகமான ஒரு வாசம் வரும். இந்த ஸ்டேட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நான் சொன்னேன் இல்லையா, மிளகாத்தூள் 2 ஸ்பூன், பியூர் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துருங்க. இதை போட்டு இதை கிண்டிட்டு ஒரு 30 செகண்ட் கிண்ணதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா தயிர், அது 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். என்னால் புளிச்ச தயிர் அதை சேர்த்துக்கிறேன். ஒருவேளை உங்ககிட்ட தயிர் இல்லைன்னா தயிர் சேர்க்காம நீங்கள் என்ன பண்ணுங்கள், தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் எலுமிச்சை மரம் சேர்க்கலாம். இல்லை புளிச்சு தயிர் இல்லைன்னா தயிர் சேர்த்து கொஞ்சம் எலுமிச்சை மரமும் சேர்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்ல தொக்காயிடுச்சு பாருங்க. உங்களுக்கு தக்காளியும் பெருசாக வெளியில் தெரியாது, என்னென்ன உள்ளே இருக்குன்னு தெரியாது, ஏதோ நம்ம வந்து ஊறுகா மாதிரி இது இருக்கும். இந்த அளவுக்கு நான் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம தயிரும் போட்டு லைட்டாக எண்ணெயும் பிரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அரிசி போடுங்க. நான் சொன்னேன் 2.5 கிளாஸ் அரிசி எடுத்துக்கேன். 2.5 கிளாஸ் பாஸ்மதி ரைஸை 20 நிமிஷம் ஊற வச்சு நல்லா வடிகட்டிட்டேன், கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அதை சேர்த்துக்கோங்க. அரிசியை போட்டு நல்லா அதை மசாலாலாம் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போது 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் அப்படின்ற ரேஷியோவில் தண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அந்த தண்ணியை
இதில் சேர்ந்தேன். அதில் நம்ம கரண்டி எல்லாம் கழுவுறாமல் இது அதை சேர்த்து வச்சுக்கணும். இப்போ தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னா, முதல்ல உப்பு காரம் பார்க்கணும் கொஞ்சம். அதாவது நம்ம அந்த கிரேவியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக ஒரு பிட்டு உப்பு அதிகம் இருக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ உப்பு சேர்த்துட்டு இப்போ நான் மிச்சம் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த கொத்தமல்லி புதினா கொஞ்சம் அதை இப்படி மேலே தூவிட்டு ஒரு ஸ்பூன், 1.5 ஸ்பூன் எவ்வளோ வேணுமோ நீங்கள் உங்களுக்கு நெய், இது ஒரு சூப்பர் வாசம் கொடுக்கும். அதையும் சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு குக்கரை மூடி வெயிட் போட வேண்டியதான். போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஒரிஜினல் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஒரே ஒரு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணி கொஞ்சம் தூரமாக தூக்கி வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்தில் நம்ம திறந்தோம்னா நம்மளோட தக்காளி சாதம் கம்ப கம்பன்னு ரெடி ஆகிடும். விசில் வந்து அந்த இது அடங்குற வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க. நான் வந்து உருளைக்கிழங்கு பண்ணுவேன், அந்த டைமில் நான் உருளைக்கிழங்கு பண்ணிட்டேன். இப்போ நம்ம இது தடக்க போகிறோம். தட்டில் போட்டு உருளைக்கிழங்கு பொரியல் வச்சு முட்டை வச்ச உடனே பாதி பசி வந்துடுங்க. இந்த வாசத்துக்கே எல்லோரும் ரெடி ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. நான் இதை பார்த்த உடனே வந்துட்டு வேறு லெவல் அப்படின்னு தோணிடும். சாப்பிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க, அடிக்கடி பண்ணிகிட்டே இருப்பீங்க. இப்போ எங்கள் வீட்டில் எப்போவுமே உருளைக்கிழங்கு இல்லாமல் தக்காளி சாதம் சாப்பிடவே மாட்டோம். ஸோ நீங்களும் பண்ணுங்கள். ஒரு சிலர் வந்து ரைத்தா வச்சு சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா சாப்பிடுங்க. பட் இந்த சைடு காரமாக உருளைக்கிழங்கு, இந்த பக்கம் சிக்கச்சவெல்லும் தக்காளி சாதம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இணைந்திருங்கள் நண்பர்களே, தொடர்ந்து பயணிக்கும்.